நான் என் பேர் சரணகுமார், கடப்பேர் வந்து பாட்டியம் பானக்கிறேன். நான் வந்து கூலி வேலை பார்த்துக்கிறேன். இந்த வேலை வியாபாரம் வந்து தாத்தா காலத்துலேருந்து அப்பா வளர்த்தாங்க. இப்போ நாங்கள் வந்து வேலை பார்க்கல, சிட்டிக்குள்ளே இருக்கிறதுனால வேலை பார்க்குற தோது இல்லாத காரணத்தினால நாங்கள் வியாபாரம் பார்த்துட்டு இருக்கோம். அப்பா வந்து அன்பான தொழில் வந்து வேலை பார்த்துருக்கோம். எல்லாமே செய்வாங்க, பானை சட்டி தொட்டி உண்டியல் எல்லாமே செய்வாங்க. ஆனால் அவங்க நல்லா செஞ்சாங்க. இப்போ நம்மளுக்கு தொழில் வந்து சும்மா அவங்களை கையால் தான் இருந்தோம். அதுக்கப்புறம் இப்போ தொழில் வசதி, இட வசதி இல்லாததுனால நாங்கள் பார்க்க முடியல. அதுக்கு இப்போ இப்போ 20 வருஷமாக அப்பாவும் பாதிலேயே கொஞ்ச நாளில் வியாபாரம் பார்த்தாங்க. அப்பா தவறி போனதுனால அதுக்கப்புறம் நாங்கள் இப்போ வந்து சிமெண்ட் ரோடு, அதாவது புது நாம புது ராமநாதபுரம் ரோட்டில் நாங்கள் அந்த மேலடிப்பாடு கார்னரில் வச்சுருக்கோம். காலையில் நாங்கள் வந்து நான் 9 மணிக்கு ஓப்பன் பண்ணுவேன், 28 மணி. இங்கே வந்து கரண்ட்டு சரியாக இல்லாதனால கரண்ட்னால பவர் இல்லாத காலத்துனால் அங்கே 9 மணிக்கு வருவேன், நைட்டு 8 மணிக்கு. நான் இது எடுத்து வைக்கிறதுக்கு குறைஞ்சபட்சம் 2 மணி நேரம் ஆகும். எடுத்து வைக்கும் போக்கே வியாபாரம் வரும், பார்த்துக்கிட்டே எடுத்து வைக்கும்போது காலை 11 மணி ஆயிரும். சாயந்தரமாக ஒரு 7 மணிக்கு எடுத்து வச்சேன்னா ஒரு 8, 8 ஆயிரும். அது மழை வந்தால் ரொம்ப பாதிப்பாக இருக்கும், கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். என்ன ஒன்று சம்பாதிக்கணும்னு மாடை வளர்க்குன்றது வந்து எல்லாம் பார்த்தீங்கன்னா மாடை வளர்க்கு உள்ளே வச்சா காற்று கணையாத காண்டி உள்ளே வச்சு பொறுத்துக்கும். இதிலே வெரைட்டிஸ் பெருசு பெருசெல்லாம் இருக்கும், இதிலே பெருசெல்லாம் நிறைய விஷயங்கள் இருக்குது. இதில் பெரிய ஒரு குலசாமி கோயிலில் போய் வச்சுருந்தோம்னா மாடை வளர்க்க பார்த்துருப்பீங்க. அதே மாதிரி சின்னது வீட்டுக்கிட்டே வாசலில் ஒரு துளசி செடியோ ஏதோ வச்சுருந்தோம்னா இதை வச்சு பொறுத்துக்கிட்டோம்னா காற்று கணையாமல் அது வாட்டி தெரியும், ரொம்ப நேரம் எரியும். இது துளசி மரம் பார்த்தீங்கன்னா துளசி மரம் இருக்குது, நிறைய பேர் துளசி மரம் பார்ப்பாங்க. துளசி மரம் நிறைய அப்படி பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு சைஸ்லேயும் வெரைட்டிஸில் இருக்குது. சின்னதுலேருந்து 3 சைஸ் 4 சைஸ் இருக்கும், இது 5. ஆமாம், ஞான விளக்கு, இது வந்து மயில் விளக்கு, மயில் விளக்கா, இது வந்து மயில் விளக்கு. ஜோடி வைப்பாங்க வாசலில் வைக்கிறதுக்கு. ஒருத்தவங்க ஒரு சாஸ்திரத்துக்கு ஒரு சோசியர்லாம் சொல்லி வைப்பாங்க, நீங்கள் மயில் விளக்கில் விளக்கு போடுங்க, அன்ன விளக்கில் விளக்கு போடணும் சொல்லுவாங்க. அந்த மாதிரி இது மயில் விளக்கு, இது கழுகி கழுவி நல்லா வச்சுக்கலாம் மண்ணில், இது நல்லாயிருக்கும். அதே மாதிரி இது அன்ன விளக்கு, ஆமாம், அடுத்தது யூஸ் பண்ணிட்டே இருக்கலாம் அது. அதே மாதிரி இது அன்ன விளக்கு, இது அப்படி தான் பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும் பார்த்தீங்களா. அன்ன விளக்கு பெரிய, ஆமாம், மயில் விளக்கு பெரிய விளக்கு. ஆமாம், யானை விளக்கா? ஆமாம், இது யானை விளக்கு. இதில் வரும் கும்ப விளக்கா? அது கும்ப விளக்கு. இது கும்ப விளக்கு வச்சா ரெண்டு தான் வைக்கணும், ஜோடி ஜோடியாக வச்சா தான் நம்மளுக்கு நல்லா நல்லது ஆரோக்கியமாக இருக்கும். சின்ன டம்ளர், சின்ன டம்ளர் வீட்டில் வந்து தீவாரம் நம்ம பூஜை ரூமில் வச்சு இதில் தண்ணி வச்சு கும்பிட்டா தண்ணி கசிவிதம் இருக்காது. அப்போ இப்போ இந்த மாதிரி சின்ன கலசம் வைக்கிறோம், இதுலேயே வைக்கலாம், இதுலேயே வைக்கலாம். அவங்க பொறுத்து, அவங்க இடத்த பொறுத்து இருக்குது, வீட்டில் வச்சுருக்கிற பொறுத்து அந்த மாதிரி அது தக்கன இருக்கு. ஆமாம், விளையாட்டு சாமானும் யூஸ் பண்ணிக்கிடுவாங்க, வீட்டுக்கும் வச்சுக்கலாம், இது இருக்குது. அதே இது வந்து இன்னொன்று கேட்டிங்கன்னா இந்த செம்பு, இந்த செம்பு எப்படின்னு கேட்டிங்கன்னா தயிர் மோர்லாம் ஊற்றி வச்சோம், புளிப்புத்தன் தயிர் மோர் ஊற்றி புளிப்புத்தன்மை வராது, நல்லா ஆரோக்கியமாக இருக்கும், நல்லா கெட்டி ஐஸ் மாதிரி அப்படி ஐஸ்கிரீமாக கெட்டியாக இருக்கும், நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கே. என்ன வாட கரெக்டாக வரும், நல்லாயிருக்கும். உப்புஜாடி, பெரிய உப்புஜாடியாக இருக்கும். இதில் சின்னது இதில் இல்லை, நம்ம வீட்டிலேயே வச்சுருப்பாங்க, டைனிங் டேபிள் வச்சு அப்பக்கப்போ யூஸ் பண்ணுற மாதிரி வச்சுருப்பாங்க, தூள் உப்பு போட்டு வச்சுருப்பாங்க. அதிலே கொஞ்சம் பெரிய பெரிய சைஸு, இது கொஞ்சம் பெரிய சைஸு, இது பெரிய சைஸு. அதுக்காண்டி இது ஒரு படிக்கு மேலே 1 கிலோ உப்பு பொரியும். இது விளக்கு, இதிலே மங்கு விளக்குன்னு சொல்லுவாங்க, அது நல்லாயிருக்கும், கசிவுத்தன்மை இருக்காது. மங்கு விளக்கு ஒரு சில நிறையா போடுவாங்க, மாடலாக இருக்கும். இது வந்து சொல்லுவாங்கள்ல எல்லாமே, நம்ம வீட்டில் உள்ள பொருள், சின்ன சின்ன பொருள் இடித்து சாப்பாடு செய்யறதுனாலும் சரி, மிளகுகளை இடிக்கிறது, ரசம் வைக்கிறது, அந்த மாதிரி இது இடிக்கிறது எல்லாமே யூஸ் ஆகும் நம்மகிட்ட. ஆமாம், இதுவும் உப்புஜாடி தான். உப்புஜாடி, ஆமாம், கொஞ்சம் அகலமாக இருக்குது, அவ்வளோதான். கொஞ்சம் அகலமாக இருக்கனால கொஞ்சம் குட்டியாக கட்டையாக இருக்கும். அகலம் ஒரு மாடல் தானே, மக்கள் ஒவ்வொருத்தவங்களும் ஒரு மனசை ஒரு மாடலுக்கு வைப்பாங்களே, அதனால இந்த மாதிரி இருக்கும். இந்த வாட்டர் பாட்டில் பார்த்தீங்கன்னா இங்கே பார்த்தீங்களா அழகாக இருக்கும், நல்லா கூலிங் இருக்கும். இப்போ தண்ணி ஊற்றி குடிச்சிட்டோம் அப்படின்னா திரும்பி நம்ம ஒரு அரை மணி நேரம் கழித்து குடிக்கும்போது நல்லா கூலிங் இருக்கும், நல்ல கசிவுத்தன்மை இருக்காது, நல்ல இப்போ நிறைய போகிறது தான். உள்ளே ஃபுல் ஒன்லி ஒன் மண்ணு தான், மூடி மட்டும்தான் நாங்கள் வந்து மண்ணுக்கு மண்ணு போட முடியாதனால அந்த மூடிக்கு மட்டும் அந்த பிளாஸ்டிக் யூஸ் பண்ணியிருக்கோம். ஏன்னா அதான் பண்ண முடியும், என் மண்ணை வந்து டைரெக்டாக வந்து பண்ண முடியாது, இல்லைனா மூடி நிற்காது, மூடி கவுத்துனாங்க. இப்போ இப்போ பார்த்தீங்கன்னா சாஞ்சா தண்ணி நிற்கும் இப்படின்னா, இதே மண்ணுன்னா நிற்காது, மூடி விழுந்துடும். சும்மா ப்ரெஸ் பண்ணுமா தான் இருக்கணும் மண்ணுனா, அதனால் இந்த பிளாஸ்டிக் இது மட்டும் யூஸ் பண்ணியிருக்காங்க. உள்ள வரைக்கும் மண்ணு தான், ஃபுல்லாக மண்ணு தான் வரும், கீழே வரைக்கும் கூலிங் நல்லா சூப்பராக கூலிங் வரும்லாம். இது வந்து பார்த்திங்கன்னா அணைய விளக்கு. இப்போ படம்லாம் வச்சுருந்தீங்கன்னா வீட்டில் புதியோர் பணம் முன்னோர்கள் பணத்தை வச்சுருந்தோம்னா அந்த தீபத்தை பொறுத்து அணையாமல் பேன் போட்டிருப்போம், கடையில் பேனாக போட்டிருப்போம்,
இதை வந்து பூர்த்தி வச்சுட்டு நம்ம மாடுக்கு தேவை ஒரு ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் எரிய விட்டுட்டு மாலையில் ஒரு ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் எரிய விடலாம். கொஞ்சம் தீவிரம் எரிஞ்சிக்கிட்டே மாதிரி இருக்கும். வெடிப்பில் போடுற காட்டி இது எரிஞ்சால் கரண்ட் போனால் கூட எரிஞ்சிக்கிட்டே இருக்கும். இது ஒரு இது அதே வந்து இந்த விளக்கு எப்படின்னு கேட்டிங்கன்னா பழைய மாடல் எப்படிங்கன்னா காண்டா விளக்குன்னு சொல்லுவாங்க. இது வந்து எப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த இறந்தால் உங்களுக்கு அடப்பு விளக்குன்னு சொல்லுவாங்க. ஒரு மாதம் மூணு மாதம் அஞ்சு மாதம் ஆறு மாதம் ஒம்பது மாதம் சொல்லி போட சொல்லுவாங்க. எரி அணையாமல் எரியணும். இதில் வந்து மண்ணெண்ணையும் யூஸ் பண்ணிக்கலாம், எண்ணெயும் யூஸ் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி விளக்கு இது அணையா விளக்கு அதுதான். அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த அணையா விளக்கு அணையாமல் எரியணும், வீட்டில் வச்சு வாசலில் பொருத்தணும் அப்படின்னு கேட்டாங்கன்னா இது உள்ள உள்ள டீனும் ரெண்டு விதமாக இருக்குது. உள்ளேயும் இருக்குது வெளியும் இருக்குது. உள்ளே வச்சு பொருத்தணுமா மூடி வச்சுக்கலாம். இதே சாதாரணமாக இந்த விளக்கு மாதிரி பொருத்தணும் அப்படின்னா இது போல் தான் ஃபுல்லாக வெளியில் மூடி எடுத்துகிட்டு இது வரைக்கும் பொருத்துக்கலாம். அந்த மாதிரி அந்த மாதிரி இப்போ கம்ப்யூட்டர் சாம்பிராணி இப்போ வீட்டில் கம்ப்யூட்டர் சாம்பிராணி பொருத்தோம்னா தூசி பூரா அந்த இடத்துல பூரா பரவுது, காற்றடிச்சு பரவுதுன்னா இதில் தீவிரத்தை இதை கம்ப்யூட்டர் சாம்பிராணி பொருத்தி வச்சுட்டு மூடி வச்சிட்டோம்னா தூசி எடுத்து அப்படி கீழே போட்டுக்கலாம். கொஞ்சம் பார்க்குறதுக்கு நீட்டாக தெரியும், அழகாகவும் தெரியும். அதே மாதிரி பத்து ஸ்டாண்டு அதே மாதிரி தான். இது பத்து ஸ்டாண்டு பொருத்தி வச்சிட்டோம்னா அவங்க கழுவும். சரி நம்ம சோப் போட்டு கூட கழுவலாம், அழகாக தெரியும். அப்புறம் இந்த விளக்கு எப்படின்னு கேட்டிங்கன்னா ரொம்ப நேரம் எரியணும், ஊருக்கு ஊருக்கு போகிறோம் அப்படின்னா ரொம்ப நேரம் எரியணும்னா ஒரு தீவிரத்தை வச்சு பொருத்தி வச்சோம்னா இது குறைஞ்சபட்சம் பத்து மணி நேரம் எரியும். கோயிலில் வச்சுருப்பாங்க பெரிய பெரிய இதை காட்டி பெரிய பெரிய தீவிரம் வச்சுருப்பாங்க. இதுவே குறைஞ்சது பத்து மணி நேரம் இதுக்கு வாய்ப்பு. அப்புறம் இந்த பார்த்தீங்கன்னா துளசி மாடம் சொல்லுவாங்க. துளசி மாடத்துலேயே இதில் வச்சு விளக்கு பொருத்துவாங்க. இது வந்து அப்படி இல்லாதவங்க என்ன செய்யணும்னா அந்த இடம் வைக்க முடியலை அப்படின்னு சொல்கிறாங்கன்னா இடம் இல்லை இடம் பற்றாக்குறையாக இருக்குது அப்படின்னாங்கன்னா இந்த விளக்கு மட்டும் நீங்கள் பொருத்தலாம். துளசி விளக்கு அதாவது இந்த இது நம்ம இடம் இல்லை வீட்டில் பொறுத்துருக்கு வைக்கிறதுக்கு இடம் இல்லை அப்படின்னா இந்த விளக்கை வாங்கி இதை பொருத்தி ஒரு சுற்றிக்கு பூவை மட்டும் போட்டுட்டு நடுவில் வச்சு பொருத்தினோம்னா நல்லாயிருக்கும். இது அஞ்சு மூணு வந்தீங்கன்னா இது அஞ்சு மூணு விளக்கு. ஒரு சில பேர் நேர்த்திக்கடை வச்சுருப்பாங்க அஞ்சு மூணு தான் போடணும் அப்படின்னா இது சின்னது இருக்குது அதே இது பெரிய விளக்கு இருக்குது. இதை பார்த்தீங்கன்னா பெருசாக இருக்குது. இது ரொம்ப நேரம் எரியும். இது கொஞ்சம் ஒரு அரை மணி நேரம் எரியும். இது ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் வரைக்கும் எரிய வாய்ப்பு உண்டு. அதே இது பார்த்தீங்கன்னா இந்த விளக்கு பார்த்தீங்கன்னா பெயிண்டிங் பண்ணியிருக்கு, கசிவுத்தன்மை இருக்காது. ரெண்டு பக்கம் பெயிண்டிங் பண்ணியிருக்கோமா அதனால கொஞ்சம் கசிவுத்தன்மை பார்க்கலாம், பெயிண்ட் போகாது, நல்லா இருக்கும், பார்க்குறது பலபலம் தெரியும். ஆமாம், அது எப்படி கேட்டிங்கன்னா இந்த பொறுத்திட்டோம்னா அந்த பலபலம் தெரியும் போக்க இது நல்லா கோல்டு கலர் மாதிரி பளிச்சுன்னு தெரியும். அவ்வளோதான். கோல்டு பார்த்தீங்கன்னா இந்த கோயிலில் வந்து நேர்த்திக்கடன் பொறுத்திருப்பாங்க, கையால் அடிபட்டுருக்கு அப்படின்னு சாமி கால் பாதை வைக்கிறேன், மாரியம்மன் நேர்த்திக்கடன் போட்டுருப்பாங்க. இதில் கால் பாதம் பார்த்தீங்கன்னா இந்த வரும் இந்த அதே சின்னது இருக்குது, இல்லை பெருசு இருக்குது. ஆமாம், கை வேணாலும் இருக்குது, கால் பாதம் இருக்குது. அதே பொம்மைகள் உருவ பொம்மை உடம்பு ஃபுல்லாக பிரேஜ் தான் இருக்குது அப்படின்னா உருவ பொம்மை இருக்குது நிறையா. ஆமாம் ஆமாம், இப்போ இப்போ இதுதான் இந்த அளவுக்கு வைக்கிறாங்க. இந்த பார்த்தீங்களா இது ஆண் பொம்மை இருக்குது, பெண் பொம்மை இருக்குது. ஆண்களுக்குன்னு ஆண்கள் பொம்மை, பெண்களுக்குன்னா பெண்கள் பொம்மை. அதே மாதிரி இது பெரிய பொம்மைலாம் வச்சுருப்பாங்க. பின்னாடி பார்த்தீங்கன்னா பெண் நல்ல பெண் இருக்கும், ஆணுனா அந்த சடை இல்லாமல் இருக்கும், நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. நேர்த்திக்கடை செலுத்துகிறவங்க செய்யலாம். அதே இது இந்த அக்கின் செட்டி இருக்குது, இந்த தீச்செட்டி மாதிரி உங்கள் எல்லாம் தீச்செட்டி வேண்டுதல் போட்டிருப்பாங்க. கோயில் ஃபங்க்ஷன் நிறையா திருவிழாலாம் நடக்கும் அப்போ இதான் யூஸ் பண்ணுவாங்க. அதிகபட்சம் இதான் யூஸ் பண்ணுவாங்க. ஏன்னா இதை மாதிரி வேறு இந்த பூத்தட்டி கூட மாறுவாங்க, ஆனால் இது மாற்ற முடியாது. நல்லா நல்லா அகலமாகவும் இருக்கும். மாரியவங்களுக்கு நேர்த்திக்கடை நிறைய பண்ணியிருப்பாங்க, அந்த இது தீச்செடி போர்த்து வச்சுருவாங்க. இது நிறையா எங்களுக்கு நல்லாயிருக்கும். அதே முளப்பாரி ஓடுன்னு சொல்லுவாங்க, இது முளப்பாரி ஓடு. இது மூணு மூணு நாலு வெரைட்டிஸ் இருக்குது. சின்னது இதுக்கு மேலே பெருசு இருக்குது, இதுக்கப்புறம் ரெண்டு சைஸ் இருக்குது. முளப்பாரி ஓடு எப்படின்னு கேட்டிங்கன்னா பிளாஸ்டிக் இப்போலாம் நிறைய பேர் வந்து பிளாஸ்டிக் யூஸ் பண்ணுறாங்க. என்ன தான் பிளாஸ்டிக்கை தவிர்த்து நின்னாலும் திரும்பி அந்த பிளாஸ்டிக்காக இதில் வளர்க்குறதுக்கு அதில் வளர்க்குறது ரொம்ப வித்தியாசம் இருக்கும். வளர தன்மை இருக்கு, கூலிங் இருக்கும், கூலிங் இருக்க இருக்கு நல்லா வளர்ச்சியா இருக்கும். இப்ப நிறைய பாத்தீங்கன்னா முளைப்பாரி தீட்டு போறாங்க, ஒரு பத்து இது வளர்த்தியா இருக்கும், கீழே சிறுசா இருக்கும், அப்புறம் பிரிச்சு பிரிச்சு வைக்கிறாங்க. இது பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரி நல்லா வளருக்கு வாய்ப்பு, ஆரோக்கியம் நல்லா வளர்ச்சியா வளரும், நம்ம மனசு திருப்தியா இருக்கும். சின்ன டிஸ்ட்ரிக் பொம்மை பாத்தீங்கன்னா இந்த பொம்மை பாத்தீங்கன்னா 20 ரூபா தான், சின்ன பொம்மை தான் அது, ரொம்ப கம்மியா இருக்கும். இதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா கொஞ்சம் பெருசு, இதுக்கப்புறம் கொஞ்சம் பெருசுன்னா இந்த பெருசு வரும், அதுக்கப்புறம் பெருசுன்னா இந்த மாதிரி இருக்கும். இதில் என்ன நன்மைகள்னு அப்படிங்கன்னா தீண்டாமை அப்படிங்கன்னா ஒரு தீட்டோ ஒரு நம்ம வீட்டுக்கு வர கஷ்டங்களோ ஒரு கண் கோளாறோ அதை மாதிரி சொன்னால் இதில் வந்து ஒரு அதுக்கு தான் அந்த கீழே ஓட்டர் போட்டிருக்கோம். ஒரு எலும்பு சம்பளம், ஆறு பச சம்பளம், ஒரு கறிக்கட்டை இதை கட்டி தொங்க விட்டோம்னா நல்லாயிருக்கும். வாரத்தை ஒரு மாற்றிக்கிறோம்.